ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு நாளாக எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் என்னத்தையோ பண்ணி என் கால் வாங்க நான் அடியே போகிறேன். உட்கார முடியாமல் முக்கிட்டு இருக்கேன். நீ தூங்குறியோ தூங்கலையோ நான் 9:30 படுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ தூக்கம் வந்தாலும் சரி வள்ளினாலும் சரி நான் படுத்துட்டு கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பாடிக்கிட்ட. புக் படிக்க போகிறேன், தடுமாறேன். எஸ், ஐ வேக் அப். கிளம்பியாச்சு. வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு நாளாக எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் என்னத்தையோ பண்ணி என் கால் ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு செமையாக வலிக்குது. இப்போ எப்படி நடக்கிறேன்னா என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் வந்து என் கால் செமையாக வலிக்கிறதால இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ்க்கு வந்து லெக் யூஸ் பண்ணாமல் அப்பர் பாடியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். எங்கள் பார்க்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. வாக் போகிறது கொஞ்சோண்டு இதமாக தான் இருக்குது. ஆனால் உட்காரது, ஏஞ்சிக்கிறது, ஸ்டெப்ஸில் போகிறதெல்லாம் வந்து செம கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 1 weekக்கு நான் எக்ஸசைஸ் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டேன். வாங்க நான் அடியே போதும். நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. உட்கார முடியாமல் முக்கிட்டு இருக்கேன். உட்காந்தாச்சு. இன்றைக்கும் நான் வந்து 5:00 ஏஞ்சிக்கணும்னு நினச்சேன். ஆனால் 5:00 ஏஞ்சிக்கல. 5:30 தான் ஏஞ்சேன். 5:30 இன்ச்சு ரெடி ஆகி வர்றதுக்குள்ளே இந்த சூரியன் வந்துட்டாரு. அதனால் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. நேரமாக ஏஞ்சிக்கிறது வெறும் காலையில் மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லை, நைட்டும் நம்ம நேரமாக தூங்கணும். அதுக்கு நைட்டு நான் வந்து எப்போவுமே லேட்டாக தூங்கி தூங்கி நேரமாக தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குது. மறுபடியும் அப்படியே படுத்துகிட்டே இருந்தாலும் அந்த லேட் டைம் வருது இல்லையா, அப்போ தான் வந்து எனக்கு தூக்கம் வருது. அதனால் வந்து நான் இப்போலாம் நீ தூங்குறியோ தூங்கலையோ நான் 9:30 படுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ தூக்கம் வந்தாலும் சரி வள்ளினாலும் சரி நான் படுத்துட்டு கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பாடிக்கிட்ட. ஓகே, நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். 15 minutes later. என்னோடய மினிமலான எக்ஸசைஸை பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெடிடேஷன். 15 minutes later. மெடிடேஷன் முடிச்சுட்டு புக் படிக்க போகிறேன். இது என் பர்த்டே கிஃப்ட். இதுதான் நான் படிக்க வேண்டிய பேஜ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 20 minutes later. எஞ்சிக்க முடியல. ட்ரை. தடுமாறேன். ஆம் லீவிங். இதுக்கு மேலே நம்மளோட டே டு டே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுவே டே டு டே லைஃப் தான். நான் இதுக்கு மேலே தான் நான் வந்து முன்னாடி எப்பயும் போல் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அந்த ஒர்க்கை பண்ண போகிறேன்.